வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் தான் வைக்க போகிறோம். எதனாலனா நம்ம வந்து இப்போ கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம முத பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதிவு எடுத்தது, அதனால் நம்மளுக்கு வந்து மீன் கிடையாது. இப்போ அண்ணன் உலைய வைக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர் தொழிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 11 பேர் தொழிலுக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு. நம்மளுக்கு மீன் கிடைக்கிற பொறுத்து தான் வந்து பங்கு வரும். மீனெல்லாம் நிறைய பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு நிறையவே வந்து பங்கு கிடைக்கும். என்னது சீசன்னால நம்மளுக்கு வந்து பரவாயில்லாமல் கிடைக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னா வந்து மீன்கள் வந்து நல்லா படும். அதே மாதிரி நாட்களுமே வந்து கம்மியாக தான் வந்து நம்ம வந்து தங்களுக்கு போவோம். அதிகமாக 15 நாள்லேயே நம்ம வந்து கரை திரும்பிடுவோம். இதே சீசன் இல்லாத நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 நாள் 20 நாள் இந்த மாதிரி ஆகும். சில நேரங்களில் வந்து 30 நாள் வரை ஆகும். இப்போ பேராசூட்டை வந்து இழக்க போகிறாங்க. நம்ம இந்த இடத்துல தான் வந்து வலை இழக்க போகிறோம். இப்போ கடலில் பேராசூட்டை இலக்கியாச்சு. நம்ம வாங்கும்போது இந்த பெரிய கயிறு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கயிறை பிடிச்சி தான் வந்து வாங்குவோம். அப்போ தான் பேராசூட் வரும். அந்த கயிறு தான் வந்து பேராசூட்டோட டாப்பில் கட்டியிருக்கும். இந்த கயிறை பிடிச்சி வாங்க முடியாது. ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பேராசூட்டை தான் வந்து பயன்படுத்துவோம். காற்று உரமாக இருந்துச்சு அப்படின்னா சில நேரங்களில் வந்து பேராசூட்டே வந்து கிழிஞ்சிரும். உலை கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி அண்ணன் போட போகிறாங்க.
எப்போவுமே நம்ம போட்டு மேலே வச்சு சமைக்கும் போது இந்த மாதிரி தான் கெட்டிடுவோம். ஏன்னா போட் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அடுத்து அண்ணன் சாம்பார் வைக்க போகிறாங்க. பருப்பு யாருக்குமே ஊற வச்சிட்டோம். சாம்பாருக்கு தொட்டு கிடக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முட்டை அவிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஊறுகாய் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து காராச்சேவு வறுவல் இருக்குது.
சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சு ஊற்ற போகிறாங்க.
இப்போ சாப்பாடு ரெடி ஆயிருச்சு, இப்போ எல்லாரும் சாப்பிட போகிறோம். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வலை இழக்க போகிறோம். இந்த பதிவை வந்து நான் நேற்றே வந்து வலை இழக்கிற பதிவு போட்டிருந்தேன், பார்க்காத நண்பர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதான் 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 அத